இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு 10-15 சின்ன வெங்காயத்தை போட்டுக்கலாம். அதுவும் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் பூண்டு சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுருங்க. கொஞ்சமாக புளி சேர்த்துருக்கேன், அதையும் நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. அதுக்கப்புறமா நம்ம அலசி எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க. மூடி போட்டு மூட வேண்டாம். 5 மினிட்ஸ் சும்மாவே அதை நல்லா வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம துருவி வச்சுருக்க 1/2 கப் தேங்காவை சேர்த்துக்கலாம். தேங்காவை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா இதை வேக விடுங்க. ஃபைனலாக கொஞ்சமாக நம்ம வெல்லம் சேர்த்துக்கிற போகிறோம். வெல்லம் சேர்த்துட்டு இதை நல்லா கிளறி விடுங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறம் இதை இறக்கி வச்சு நல்லா ஆற வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம ஃபைன் பேஸ்ட்டை அரைக்க போகிறோம். நல்லா துவையல் பதத்துக்கு நல்லா அரைச்சிக்கோங்க. இங்கே பாருங்கள், சூப்பரான கருவேப்பிலை துவையல் ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.